ஃபைவ் ஜிக்கும் கொரோனாக்கும் சம்மந்தம் இருக்கா? ஒருவேளை இந்த ஃபைவ் ஜி லான்ச் பண்ணால்தான் இந்த ஃபைவ் ஜி ரேடியேஷன் வேவ் தான் வந்து கோவிட் வந்து எல்லாருக்கிட்டையும் பரவுச்சா? இந்த கொரோனா வர்றதுக்கான மெயின் காரணம் இந்த ஃபைவ் ஜி தானா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கட்டுக்கதை சொல்றாங்க, நிறைய பேர் வந்து இல்லை அது உண்மைன்னு சொல்றாங்க. அதை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃபைவ் ஜி தான் இந்த கொரோனாக்கு காரணமா? வாங்க பார்ப்போம். நம்ம வந்து வெறும் ஃபைவ் ஜி மட்டுமே வச்சு ஃபைவ் ஜி தான் கொரோனாக்கு காரணம், கொரோனா வைரஸ் பரவுச்சு அப்படி நம்ம ஒரு குருட்டு நம்பிக்கையும் சொல்ல முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஒயர்லெஸோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வரலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து 1979 லான்ச் பண்ணாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா வந்து 1970 பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்ல இருக்கு. நீங்கள் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வந்து 1970 டெஸ்டிங்ல இருக்கு, ஆனால் 1979 லான்ச் பண்ணுறாங்க. இந்த டெஸ்டிங் பஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து அந்த கெயின் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அது ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி வைப்பாங்க, கம்மி பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது, லாஸ் எவ்வளோ அப்படின்ற மாதிரி நிறைய டெஸ்டிங் பண்ணுவாங்க. இது மாதிரி வந்து 1976 பார்த்தீங்கன்னா எபோலான்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் வருது. இந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா வந்து வபால் கிட்ட இருந்து தான் பரவுது. இன்னைக்கு எப்படி கொரோனா வந்து வபால் கிட்ட இருந்து பரவச்சோ அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா எபோலாவும் வபால் கிட்ட இருந்து தான் பரவே இருக்கு. ஸோ அவங்க சொன்னாங்கன்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அது என்ன பண்ணுச்சு, ஒயர்லெஸ் ரேடியேஷன் தான் பபால் வந்து தாக்கம் தாகும். அந்த பபால் கிட்ட இருந்து ஒரு சில அது மரபணு மாற்றங்கள் அது ஆய் பபால் சாவு பார்த்தீங்கன்னா பபால் வந்து எது மிருகம் சாப்பிட்ருக்கும், அந்த மிருகம் மனிதனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். நம்ம என்னைக்கு நம்ம வந்து நம்மளுடைய அடுத்த அடி அதாவது நம்ம வந்து ஃபியூச்சர் நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணமோ டெக்னாலஜி லெவலில் அன்னைக்கு வந்து மனுஷனுடைய அழிவு ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க கடைபெறா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து 1970 டெஸ்டிங் ஆரம்பிக்கிறாங்க. 1979 லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் டெஸ்டிங்லுக்கு பார்த்தீங்கன்னா 1976 எபோலா வந்து நம்மளை தாக்குது. இந்த எபோலா பார்த்தீங்கன்னா வந்து பபால் அப்புறம் சிம்பான்சி மங்கி இது மாதிரி மிருகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மனுஷங்கிட்ட பரவ ஆரம்பிச்சது. ஸோ அதனால வந்து இந்த கதிர்வீச்சு வந்து அந்த மிருகங்களை தாக்கி வைக்கலாம், அந்த மிருகங்களுக்கு அந்த கதிர்வீச்சு வந்து ரொம்ப அதிகமாக தாக்கிறதுனால அதுக்கு வந்து அதுக்குள்ள ஒரு மரபணு மாற்றம் வந்திருக்கலாம். அந்த மரபணு மாற்றங்கள் தான் வந்து அனிமல்ஸ் கிட்ட இருந்து மனுஷன் டிரான்ஸ்மிட் ஆயிருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ஜென்ரேஷன் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் வந்து லான்ச் பண்றாங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து 1991 லான்ச் பண்றாங்க. ஆனால் 1989 பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணும்போது மினிமம் ரெண்டு வருஷமா டெஸ்டிங் வைப்பாங்க. ஸோ டெஸ்டிங் பீரியட்ல பார்த்தீங்கன்னா வந்து 1989 பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இன்ஃபுளுயன்ஸா H3N1 சொல்ற ஒரு வைரஸ் தாக்குது. அந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வைரஸ் தாக்குறதுனால அமெரிக்காவில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 23 சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா வந்து சர்வலன்ஸ் படி லாக்டவுன் பண்ணுறாங்க சிட்டிஸை. அப்போ 65 வயசு அதுக்கு மேலே குழந்தை பார்த்தீங்கன்னா 80% பேர் வந்துட்டு இறந்துடுறாங்க. ஸோ அவங்க வந்து இதுவோ அதுக்கு காரணம் தான். ஏன்னா வந்து 1991 பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ஜெனரேஷன் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ டெஸ்டிங் பில் பார்த்தீங்கன்னா அதோட கெயின் இன்க்ரீஸ் பண்ணி அவங்க டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து அந்த பேட்டுக்கு பரவி இருக்கும். ஸோ இந்த பபால் மூலியமாக வந்து மனுஷன் தாக்கச்சு. ஸோ வந்து இந்த ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் வந்து திரும்ப வந்து மனுஷனை வந்து புது வைரஸ் கொண்டு வந்து தாக்கிறதுக்கு மெயின் காரணமாக தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3G பார்த்தீங்கன்னா 2001 2005 இந்த பீரியடில் தான் வந்து மேக்ஸிமம் எல்லா கண்ட்ரீஸுமே வந்து 3G லான்ச் பண்ணாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து 2002 பார்த்தீங்கன்னா சைனாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வைரஸ் தாக்குது. அந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா வந்து சார்ஸ் கோவி இன்னைக்கு குறை பார்த்தீங்கன்னா சார்ஸ் கோவி 2 சொல்லுவாங்க. அது சார்ஸ் சிஓவி 2 அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா சார்ஸ் சிஓவி. இந்த வயசு வந்து இந்த பறவை காய்ச்சல் அதெல்லாமே குரங்குகளுக்கு வந்து HIV வந்ததுலாம் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் தான் காரணம். இந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து இந்த வவால் மூலிமா தான் மனுஷன் தாக்குச்சு, மனுஷன் மட்டும் இல்லாமல் மிருகம் தாக்குச்சு. அதே மாதிரி பறவைங்க வந்து அட்டாக் ஆகிறதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பறவை வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணும்போது ரேடியேஷன் வந்து அந்த பேர்ட்ஸ் அட்டாக் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பேர்ட்ஸ்களுக்கு டிஎன்ஏ அதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால அவங்களுக்குள்ளேயே அந்த வைரஸ் அட்டாக் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நான் கிட்டத்தட்ட அவன் சொல்கிற கதை கேட்டீங்கன்னா வந்து உண்மையில் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா வந்து இந்த லான்ச் பண்ணும்போது இங்கே அட்டாக் ஆகுது கிட்டத்தட்ட வந்து கோச்சிதான் சொல்கிற பிள்ளை நடந்துகிட்டே இருக்கு. இதே தாங்க இப்போது ஃபோஜின்னு சொல்கிறாங்க. அவங்க ஃபோஜில் சொல்கிறாங்க வந்து ஸ்பைன் ஃப்ளூ அதாவது H1N1 H2N2 H3N2 சொல்லிட்டு ஒரு வைரஸ் வந்து தாக்குச்சு. அது காரணம் 4G தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா மெக்சிகோ யூஎஸ் தான் முதல் முதல்ல ஆரம்பிச்சது. இந்த பன்றி காய்ச்சல் வரத்துக்கான காரணம் இந்த வைரஸ் தான் காரணங்க. இந்த வைரஸுக்கு சிம்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோவிட் சிம்டமுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா ஃபீவர் வரும், அவங்களுக்கு தலைவலி வரும், உடம்பு வலி வரும், அதில் சோ தொண்டை வந்து வறண்டு போகிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கோவிட்கான சேம் சிம்டம்ஸும் அதில் இருக்கும். அது அது விஷயம் சொல்லுவாங்க. இந்த ரேடியேஷனுக்கும்
இந்த வர புது வைரஸுக்கும் காரணம் இருக்கும். ஏன்னா வந்து எல்லா வைரஸுமே வந்து பவால் வந்து பரவ ஆரம்பிச்சது. ஒரு வேளை இந்த ரேடியேஷன் வந்து பவால் தாக்கியிருக்குமோ, அங்கேருந்து தான் வருமோ அப்படின்ட்டு அவங்க எல்லாரும் கன்ஃபியூஷன் வராங்க. ஃபைனலாக தான் வந்து 5G வந்து 2020 லான்ச் பண்ணுறாங்க. அந்த 2019 ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே டெஸ்டிங் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் சைனாவில் பார்த்தீங்கன்னா 2019 டிசம்பர் மாதம் தான் வந்து கோவிட் ஃபஸ்ட்டு கேஸ் ஆகுதுங்க. ஸோ அது வந்து உகாரணம் சொல்கிறாங்க. அந்த உகாரணத்தில் எப்படி வந்து கொரோனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வவால் மூலியமாக தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரேடியேஷன் வந்து ஒரு வவாலை தாங்கியிருக்கும். அது இல்லாமல் 5G வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ரேடியேஷன். ஸோ பவர்ஃபுல் ரேடியேஷன் அடிக்கும் போது பவர்ஃபுல்லான ஒரு வைரஸ் கிளம்பியிருக்கும். அதனால தான் வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த நாட்டை வந்து இந்த கொரோனா எடுத்து உலுக்கெடுத்துச்சு. அது காரணம் வந்து 5G தான். ஏன்னா 5G வந்து ஒரு பேட்டை தாக்கியிருக்கும், பவால் தாக்கியிருக்கும். அந்த பவாலோட டிஎன்ஏல சேஞ்ச் ஆகிருந்தால அந்த பவால வந்து அங்கே இருக்க மனுஷன் வந்து மேக்ஸிமம் சைனா சாப்பிடுவாங்க. அந்த பவால் கறி சாப்பிடுவாங்க, பவால் கறி சொல்லுவாங்க. ஸோ அதை சாப்பிடும் போது அந்த வைரஸ் வந்து மனுஷன் தாக்கியிருக்கும். இது மூலியமாக வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து அது வந்து பரவியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் இந்த அவங்க சொன்ன அந்த இது பார்த்தீங்கன்னா வந்து பேரலாக வந்து நம்ம டெக்னாலஜியும் புதுசாக அப்டேட் பண்ணுறோம், இந்த வைரஸும் ஒன்றும் அப்டேட் ஆகிட்டே வருது. ஸோ கூட பார்த்தீங்கன்னா வந்து கேள்வி பண்ணுவாங்க, ரெண்டுமே வந்து ஒரு நாள் இதாக தான் வந்திருக்குமோ அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிக்கங்க. நானும் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் இது உண்மையாக இருக்குமோ, சரி நம்ம கிராஸ் செக் பண்ணலாம் அப்படின்னு கிராஸ் செக் பார்த்தீங்கன்னா வந்து மெடிக்கல் ஃபீல்டில் நம்ம சில எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த எக்யூப்மெண்ட்ஸ் ரேடியேஷன் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மனுஷங்களுக்கு வந்து கேன்சர்ன்ற ஒரு வைரஸ் வரும். இன்றைக்கி மனுஷன் அந்த கேன்சர்ன்ற வைரஸ் கிடையாது யாருக்குமே. ஆனால் அந்த ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல கேன்சர்ன்ற வைரஸ் உருவாகுது. எக்ஸாம்பிள் வந்து கேட் லேப் சொல்லுவாங்க. அது எப்படின்னா கேட் லேப்னு இல்லை, நம்ம ஹார்ட் இருக்கிற ஹார்ட்ரீஸ்லாம் வந்து ஏதாச்சும் ஃபால்ட் இருக்காங்கிறது ஒரு இமேஜாக எடுக்கிற ஒரு எக்யூப்மெண்ட்ஸுங்க. அந்த எக்யூப்மெண்ட்டில் அங்கே வந்து இருக்க ஒர்க்கர்ஸ் பண்ணி லாங் டைம் அந்த கேட் லேப்லேயே ஒர்க் பண்ணி அவங்களுக்கு வந்து கேன்சர் வருமோ காரணம் ரேடியேஷன். அதே மாதிரி எக்ஸ்ரே எடுக்கிற டெக்னீஷியன் அவங்களுக்கு கேன்சர் வரும். அதுமாதிரி எம்ஆர்ஐ, பெட் ஸ்கேன், சிடி ஸ்கேன் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க லாங் டைம் அந்த ரேடியேஷனே இருந்தனால ரேடியேஷன் அவங்க அவங்க உடம்பு போய் கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கான். நீ நாம பார்த்தீங்கன்னா வந்து எந்த மனுஷன் உடம்புக்குள்ளே கேன்சர்ன்ற வைரஸ் கிடையாதுங்க. அதனால அந்த ரேடியேஷன் போட்டால் கேன்சர் சொல்கிறேன். அதே காரணம் சொல்லணும், நான் என்ன சொல்லணும்னா ஒரு வேளை இந்த ரேடியேஷன் வந்து அந்த பவாலுங்க மேலே அதிகமாக பட்டதுனால அந்த பவாலுக்குள்ளே இந்த வைரஸ் வந்திருக்கலாம். பவாலுங்க வந்து ரேடியேஷன் தாக்குனதால பவாலுக்குள்ள வைரஸ் வந்திருக்கலாம். ஆனால் வந்து இது ப்ரூவ் பண்ணுற மாதிரி சயின்டிஃபிக்கலாக எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லைங்க. இது வந்துனா எல்லாரும் பேசுகிறாங்க. அதே மாதிரி இந்த 1G வரும்போதும் இங்கே வைரஸ் தாக்குது, 2G வரும்போது தாக்குது, 5G வரும்போது இங்கே வைரஸ் தாக்குது. பேரலாக பார்த்தீங்கன்னா கோயின்சிடன்ட் வந்து விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு லேங்குவேஜ் ஒரு டெக்னாலஜி நம்ம பூஸ்ட் பண்ணும்போது இங்கே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஹியூமனுக்கு வந்து தான் இருக்குது. ஸோ வந்து இது வந்து எப்படி பார்க்குறோன்னா வந்து நம்ம வந்து டெக்னாலஜி வைஸும் சரி, ஒரு ரேடியேஷன் நம்ம வந்து ஒரு எக்யூப்மெண்ட் ரெடி பண்ணாலும் சரி, அது ஹியூமனுக்கு கண்டிப்பாக ஒரு பாதிப்பு விளைக்கிற மாதிரி அதுலேருந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கண்டிப்பாக இருக்குங்க. பாருங்கள், ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துங்களேன், நம்மளுக்கு மண்டல் அடிப்படையும் போது ஸ்கேன் பண்ணணும்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேன் நம்ம எடுக்கும்போது அது கிட்டத்தட்ட நம்மளால தான் எடுக்கிறோம். நம்ம உடம்பு என்ன ஆச்சு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல, அது தெரிஞ்சுலாம் வந்து நம்ம ஸ்கேன் நம்ம எடுக்கிறோம். அந்த ஸ்கேன் எடுக்கும்போது அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அது மாதிரி தான் இது இருக்குமோ அப்படின்னு டவுட் வந்து எல்லாருக்குள்ளேயே இருக்காமல் எனக்கும் அந்த டவுட் இருக்குங்க. சயின்டிஸ்ட் சொல்கிறாங்கன்னா இது வந்து உண்மை இல்லை, இது வந்து அது வந்து பேரலாக அந்த டைமில் நடக்கிறதுனால நீங்கள் வந்து ரெண்டு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்து இதாக தான் இது நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா வந்து அது உண்மை இல்லை அப்படின்றாங்க. இன்கேஸ் நம்ம எல்லாம் கெஸ் பண்ணுற மாதிரி இந்த ஜென்ரேஷன் வர வர தான் இந்த வைரஸ் வருது அப்படின்னா உண்மையை ரொம்ப நாள் மறைக்க முடியாதுங்க. என்றைக்கும் அதனால உண்மை வெளியே வந்துடும். ஏன்னா வந்து இப்போ புது வயசு இருந்தது நியோ கோவம்னு சொல்லிட்டு அந்த வயசு வந்து மூணில் ஒருத்தர் இருந்து தரலாம். ஸோ என்றைக்கும் அதெல்லாம் அவங்க வந்து இந்த வயசு எப்படி ஸ்டாப் பண்ணலாம், இது எங்கே இங்கேருந்து வருது, இது காரணம் எப்படி, இது வந்து எப்படி வவால்கிட்ட வைரஸ் முதல்ல வருது, ஏன்னா வவால் பல்லாண்டு வருஷமாக இருக்குது, இப்படி புதுசாக வைரஸ் வந்து வவால்கிட்ட வருது, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இது இதுதான் அதுக்கான காரணமாக இருந்தால் இந்த உண்மை எனக்கு வந்து வெளியே வரும். அது வரைக்கும் நம்ம காத்து தான் இருக்கணும். கண்டிப்பாக அது வந்து வருங்காலம் மட்டும் பயிசு தவிர இப்போ நம்ம பேசுறதுனாலையும் இப்போ நம்ம சொல்கிறதுனாலையும் அவங்க வந்து அதை ஆராய்ச்சி தான் பண்ணுவாங்க. பண்ணி அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்யூச்சர் தான் தெரிய வரும். சரி, நம்மளுக்கு அந்த ரிசல்ட் என்ன வருதுன்னு நம்ம பொறுத்துன்னு பார்ப்போம். அடுத்து நம்ம இன்னொரு இன்ஃபர்மேஷனோட அடுத்தவே சந்திப்போம். அண்டில் தென் பாய் ஃப்ரெண்ட், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.